அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, எல்லாருக்கும் பயனுள்ள கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன். கேளுங்கள். இந்த கதையின் பெயர் பரிசு பொருள்கள். பரிசு பொருள்கள். அந்த மகள் 12வது வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாள். ஒரு பட்டணத்திலே விடுதியிலே தங்கி அவள் படித்துக் கொண்டிருந்தாள். வருடா வருடம் அவளுடைய பிறந்த நாள் அன்று அவளுடைய பெற்றோர்கள் பரிசுகளை அனுப்பி வைப்பார்கள். அந்த வருடங்க பெரிய பார்சல் ஒன்று வந்தது. அது போன்ற பார்சலை அவள் பார்த்ததே இல்லை. அவள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நாள் பிறந்ததும் பிரித்து பார்த்தாள். அதற்குள்ளே கடிதம் ஒன்று இருந்தது. அந்த கடிதத்திலே பெற்றோர்கள் இவ்வாறு எழுதியிருந்தார்கள். மகளே, 3 சின்ன பெட்டிகள் இருக்கின்றன. முதல் பெட்டி, 2வது பெட்டி, 3வது பெட்டி. முதலில் நீ முதல் பெட்டியை திறந்து பார், பிறகு 2வது பெட்டியை தர, பிறகு 3வது பெட்டியை தர என்று அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது. அவள் முதல் பெட்டியை திறந்தாள். அதற்குள் ஒரு அழகான கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடிக்குள்ளே அவள் முகம் தெரிந்தது. கீழே என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், நீ இப்பொழுது இப்படித்தான் இருக்கிறாய் என்று எழுதப்பட்டிருந்தது. 2வது பெட்டியை திறந்தாள். அதிர்ச்சி, பயந்து விட்டாள். பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட மண்டை ஓடு ஒன்று, அதற்கு கீழே நீ ஒரு நாள் இப்படித்தான் இருப்பாய் என்று எழுதப்பட்டிருந்தது. 3வது பெட்டி, அதை திறந்தால் அந்த பெட்டிக்குள்ளே அழகான பெண்ணின் உருவம். அவர் பெயர் சொன்னால் எங்கும் அருள் மணக்கும், 8 திக்கும் புகழ் மணக்கும். அவர் கண்களுக்கு கருணை என்று பெயர், அவர் கரங்களுக்கு இரக்கம் என்று பெயர், அவருடைய இதயத்திற்கு இதம் என்று பெயர். அது வேறு யாராக இருக்க முடியும்? நமது கன்னிமரியாதான், நமது மாதாதான். கீழே எழுதப்பட்டிருந்தது, இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, பிறந்த நாள் பரிசுகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அர்த்தமுள்ள பரிசுகளை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழலாமே.